Now we are 100% successful, sir. Zygotes are chromosome level alter பண்ணதுனால ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடிஞ்சது. You are right, but ஏன் எல்லாம் இப்படி சோர்ந்து இருக்கு? பர்பஸ்ஃபுல்லா பட்டினி போட்டிருக்கோம் சார். டெல்டா நிலத்துல சுரங்கம் தோண்டக்கூடாதுன்னு விவசாயிங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நிலம் தர்றேன்னு சொன்னவங்களோ இப்ப தர முடியாதுன்னு சொல்றாங்க. பெரிய மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீடியா வச்சு இந்த போராட்டத்துக்கு காரணம் மைனாரிட்டி நக்சல் வெளிநாட்டு சதின்னு தச திருப்புங்க, பிரச்சனை அமைக்க வைங்க சார். வாட், நம்ம ப்ராஜெக்ட ராமநாதபுரம் மாதிரி காஞ்ச பூமியில ஆரம்பிச்சா விவசாயிங்க நம்ம கேட்காமலே நிலத்தை கொடுப்பாங்களே. You are right. ஆனா தோரியம் தஞ்சாவூர்ல தானே இருக்கு. சோ ப்ராஜெக்ட தஞ்சாவூர்ல இருந்து ராமநாதபுரத்துக்கு மாத்த முடியாது. ஆனா தஞ்சாவூரை ராமநாதபுரமா மாத்தலாம். பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மர்ம பூச்சிகளின் தாக்குதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆராய பூச்சி நிபுணர்கள் சஞ்சய் விருந்துள்ளனர். வயலெல்லாம் நல்லா தானடா இருக்கு. இங்கிட்ட இன்னும் பூச்சி பரவலாத்தா, நடுல இன்னும் நாலஞ்சு ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரும். இந்தா வந்துருச்சுல்ல. அங்க வந்து பாரு, இதோட பெருசெல்லாம் வந்திருக்காத்தா. பை ப்ராப் பண்ணு. இதெல்லாம் நம்மள சீண்ட கூட சீண்டாத, பயப்படாத. கொஞ்சம் என்ன வகையான பூச்சி, இது எப்படி ஒழிக்கலாம்னு ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கீங்கல்ல, டிவில பாத்துருக்கேன். எஸ் சார், ஐ அம் கதர், நான் இங்க விவசாயமும் பாத்துட்டு இருக்கேன். ஐ அம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்கால மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. கூட்டமா லட்சக்கணக்கில் வர்ற இத லோகஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்பதான் முதல் முறையா அட்டாக் பண்ணிருக்கு சார். அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க எல்லாம் ஆர்கானிக் முறையில பூச்சி மருந்துன்னு வேப்பனை எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்க. இதெல்லாம் எதுக்குமே அடங்காது, ரெண்டு மூணு நாள்ல தானா செத்துரும், மறுபடியும் பரவாது சார். ஆனந்த இனப்பெருக்கம் முட்டையிட்டலாம் பரவாது. என்ன சொல்றீங்க? நாங்க இந்த ஊர்ல நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு கூட பெண் பூச்சி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். What do you mean? எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே ஆண் பூச்சி தான். Look at the subgenital and focula. எப்படி சார் எல்லாமே ஆண் பூச்சின்னா? That's the million dollar question. ஆண் பூச்சி மட்டும் வந்ததால தப்பிச்சோம். பெண் பூச்சியும் சேர்ந்தா முட்டையிட்டு பரவி it would have been catastrophic, you know. மொத்தமா அழிச்சிருக்கும் சார். இதோட பேர் என்ன சொன்னீங்க? This species comes under Silifera gregaria. Sorry, Silifera. Silifera.